ஏஞ்சலினா ஜோலி நடிப்பு உலகின் மகாராணி. தன்னுடைய இரு மார்பகங்களையும் அகற்றும் அளவுக்கு பக்குவப்பட்டவர். உலக புற்றுநோய் தினத்தில் அவரை பத்தி தெரிஞ்சுக்க உங்களை எத்தனை பேருக்கு ஆர்வம் இருக்கும் தெரியல. சரி வாங்க. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உதய், இது யார் இவர் நிகழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன், ஏஞ்சலினா ஜோலி. இது புற்றுநோய் தின சிறப்பு வீடியோவா ஏஞ்சலினா ஜோலியை பத்தின ஒரு விஷயங்களை, சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். உங்களோட இன்றைய தினம் எப்படியும் இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் முடிய போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஆனால் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வீடியோ மூலமாக வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஏஞ்சலினா ஜோலி ஹாலிவுட் படம் பார்க்குறவங்களுக்கு இந்த பேர் தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு ஹாலிவுட் சினிமானா ஏஞ்சலினா, அந்த அளவுக்கு பேர். இவங்க மூணு பேரை திருமணம் செஞ்சு அப்புறம் பிரிஞ்சு போயிட்டாங்க. மூணாவது கணவர் பிராட்பிட் அவங்கதான் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவரும் ஒரு மிக பிரபலமான நடிகர். ஏஞ்சலினா ஜோலியோட திரை வாழ்க்கை சாதனைகளை பத்தி பேச நிறைய இருக்கு. ஆனா அவரை பத்தி பேச வேண்டிய முக்கியமான விஷயம் ஏஞ்சலினா ஜோலி எஃபெக்ட் அப்படிங்கிற விஷயம் தான். என்ன இது ஏஞ்சலினா பேர்ல இருக்கு? சரி, அதோட வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமே, கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடுறேன். 2013 வருஷம் ஹாலிவுட் நடிகை ஏஞ்சலினா ஜோலி தனது இரு மார்பகங்களையும் அகற்றினார் அப்படின்னு ஒரு செய்தி உலகமே அதிர்ச்சி அடைஞ்சிச்சு. எந்த ஒரு காரணமும் இல்லாம ஏஞ்சலினா ஏன் அப்படி செய்வாங்க, ஏன் அப்படி செஞ்சாங்க அப்படின்னா, அது கொஞ்சம் சின்ன ஒரு ஃபிளாஷ்பேக். என்ன அப்படின்னா, தன்னுடைய தாயாருக்கும் கர்ப்பப்பை புற்றுநோய் இருந்துச்சு. அவன் இதனால அவங்க வந்து கவனிக்காம இருந்ததுனால சிகிச்சை பலனிஞ்சு அவங்க உயிரிழந்தாங்க. அதே நேரம் தனக்கு எந்த உடல் ரீதியான பிரச்சனை இருந்தாலும் தன்னுடைய ரசிகர்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது பொதுவெல்ல அவங்க அறிவிச்சு தான் இருந்தாங்க அடிக்கடி. அது மாதிரியான இந்த மார்பகங்கள் அகற்றுக்கான காரணமும் கொஞ்ச நாள்ல வெளியாந்துச்சு. எப்பவும் உடல்நலம் பத்தின கவனம் அதிகமா இருக்கிற ஏஞ்சலினா முன்கூட்டியே தனக்கு எந்த பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கறத உடல் பரிசோதனை செஞ்சு பார்த்தாங்க. இந்த ரத்த பரிசோதனை மூலமா அவங்களுக்கு 50% புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இவர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சதுக்கு, இந்த மார்பகத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா, ரெண்டு மார்பகங்களையும் எடுத்துட்டோம்னா வந்து புற்றுநோய் வர்றதை தடுக்கலாம் அப்படிங்கறத ஒரு இது மூலமா தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, அதுக்கும் ஏஞ்சலினா எஃபெக்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? புற்றுநோய் மரபு ரீதியா பரவும் ஒரு நோய் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அம்மாவுக்கு இருந்துச்சுன்னா மகன் மகளுக்கு வரும், அப்பா அம்மாவுக்கு இருந்துச்சா மகன் மகளுக்கு வரும் அப்படிங்கிறது. ஏஞ்சலினாவோட அம்மாவுக்கு வந்து இந்த புற்றுநோய் இருக்கிறதுனால இவங்களுக்கும் வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு யோசனையில இவங்க டைரக்டா டாக்டர்கிட்ட போய் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல இல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்ல, அந்த அளவுக்கு எதுவும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொன்ன தெரிஞ்சாலும் இருந்தாலும் அவங்களுக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு. இது வந்து மரபு வழியா ஒரு பரவக்கூடிய நோயா இருந்திருக்கலாம், மேபி நமக்கும் ஒரு மார்பக புற்றுநோய் வரலாம். இந்த விஷயத்த வந்து கேட்கும்போது புற்றுநோய் வந்தா இல்ல ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்தா அறிகுறி இருந்தா மட்டும்தான் அதை வந்து நம்ம நீக்க முடியும். மத்தபடி எந்த வித புற்றுநோய் இல்லாம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இது வரைக்கும் யாருமே பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி அவங்க மறுத்துட்டாங்க. உலகத்திலேயே யாரும் பண்ணதில்லையம்மா. இதனால மார்பக புற்றுநோயில இருந்து தன்னை காத்துக்கிறதுக்கு இரண்டு மார்பகங்களையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொஞ்சம், அவங்க வந்து பெரிய இடத்துல இருக்காங்க, அவங்க ஒரு பெரிய நடிகை பிரபலமானவர், அவங்க வந்து மனசு எதனால செய்ய முடியும் அப்படிங்கறதுனால அவங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடுக்க பிளான் பண்ணிட்டாங்க, இத பிளான் பண்ணி எடுக்கவும் செஞ்சுட்டாங்க. இதை ஃபாலோ பண்ணி உலகத்துல நிறைய பேரும் இதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிட்டு இருக்காங்க. இது பத்தி ஒரு அமெரிக்க ஆஸ்திரேலிய ரெண்டுமே கூட்டு மருத்துவ ஆராய்ச்சி வந்து ஒரு நடைபெற்றது. அதுல வந்து என்ன அப்படின்னா, இது மாதிரி மார்பகங்களை எடுக்கிறதுனால புற்றுநோய் வர்றதுக்கான ரிஸ்கை வந்து நம்ம குறைக்கலாம், அதாவது அதுக்கான வாய்ப்புகளை நம்ம வந்து குறைக்க முடியும் அப்படிங்கறதுனால நம்ம வந்து மார்பகத்தை வந்து எடுத்துக்கலாம், செயற்கை மார்பகம் கூட பொருத்திக்கலாம் அப்படிங்கறதுதான். ஆனா அவங்க வந்து பெரிய பணக்காரங்க, பெரிய நடிகை, உலக பிரபலம் அப்படிங்கறதுனால அவங்களுக்கு வந்து பண பிரச்சனை பெரிய அளவு இருக்காது. நம்ம ஊர்களில் இந்த மாதிரி செய்யறோம் அப்படிங்கறது வந்து அவங்களுக்கு பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு, நிறைய இருக்கு. இதே மாதிரி அறிவு விழிப்புணர்வு அப்படிங்கறது வந்து நிறைய பேருக்கு இல்லவே இல்லை. இதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியணும் இல்லை. ஏஞ்சலினா அறிவுக்கு அப்புறமா 3 மாதங்களுக்கு அப்புறம் வந்து இது வெளிப்படையாக அறிவிக்கிறாங்க, எனக்கு வந்து மார்பக புற்றுநோய் வருமா இல்லையா அப்படிங்கிற டெஸ்ட் எடுத்து 35 வயசுக்கு அதிகமான இருக்கிறவங்க எல்லாரும் கட்டாயம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தலும் செய்யறாங்க. ஏன்னா ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த புற்றுநோய் வராம தவிர்த்துருக்கலாம், தவிர்க்க முடியும். இதனால வந்து புற்றுநோய் வர்ற மாதிரி அறிகுறி வந்துச்சு அப்படின்னா அது ரிஸ்க் ஆயிரும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா புற்றுநோய் பரவ ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பரவ ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அதுக்கு இந்த ரிஸ்க், அதாவது இறப்புக்கான மரணத்துக்கான வாய்ப்புகள் வந்து அதிகரிச்சுட்டே போகும். ஆமா, இப்போ இவங்க மார்பகத்துக்கு எடுத்ததுக்கு அப்புறமா தெரிஞ்சிருக்கு இவங்களுக்கு புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு 67% பாசிபிலிட்டி வந்து 67% இருந்திருக்கு அப்படிங்கறது தான். நல்லவேளை அவங்க எடுத்துட்டாங்க, அதனால கூட நிறைய வருஷம் அவங்க வாழ்வாங்க.
இந்தியாவில் மட்டும் 76,000 பெண்களுக்கு நிச்சயமா மார்பண வகை வரும் அப்படிங்கறத ஒரு ஆய்வு மூலமா தெரிய வந்திருக்கு. ஆனா பாருங்க, நம்ம மக்கள்ல பெரும்பாலானவங்க இந்த பரிசோதனை செய்யவே இல்லை. குஷ்பு அந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் வந்து டிவில வந்து விளம்பரம்லாம் கொடுத்தாங்க, மார்பக புற்றுநோய் 35 வயசு மாணவங்களாம் கட்டாயம் வந்து பரிசோதனை செஞ்சுக்கணும், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுலாம் சொன்னாங்க. ஆனா அந்த அளவுக்கு விழிப்புணர்வு சென்று போயிச்சா அப்படிங்கறது தெரியல. ஆனா இந்த பரிசோதனையில ஆரம்பத்துல ஒரு பெண்ணுக்கு மார்பக புற்றுநோய் வருமா வராதா அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி செயல்களை வந்து உலகம் பூரா நிறைய பேர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா பிரச்சனை செலவு மட்டும்தான். சரி, அவங்களுக்கு நோய் வந்தது, அதனால மருத்துவ சிகிச்சை செஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கும் அவங்க சாதனைக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டா விழிப்புணர்வு தான். நம்ம இன்னைக்கு இதை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா, இந்த மார்பகத்தை வந்து எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா, அதுக்கு காரணம் ஏஞ்சலினாதான். இந்த செயல் நம்ம பேசுறோம் இல்லையா, அதுக்கு பேரு தான் ஏஞ்சலினா எஃபெக்ட்னு சொல்றாங்க. புற்றுநோய்க்கு சிகிச்சை உலகம் முழுக்க பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஆனா அதை யாரும் வெளியே சொல்றது இல்லை. இப்படி ஒரு விஷயம் பண்ணா புற்றுநோய் வர்ற தடுக்கலாம் அப்படிங்கற ஒரு ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திருக்காங்க. ஆனா உலகம் பூரா இவங்க வந்து உலக பிரபலமா இருக்கிறதுனால உலகம் பூரா இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்திருக்காங்க. 2002 இவரோட மனிதநல செயல்களின் காரணமாக உலகின் சிறந்த மனிதர் அப்படிங்கிற விருது வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2003 உலகின் சிறந்த குடிமகன் விருது ஏஞ்சலினாவுக்கு கிடைச்சிருக்கு. இந்த விருதை வாங்கின முதல் நபர் இவர் தான். 2005 உலக மனித நேயர் விருதும், 2007 சுதந்திரமானவள் விருதும் வாங்கியிருக்காங்க. அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் ஆணையத்துல ரொம்ப வருஷமா உறுப்பினரா இருந்திருக்காங்க. இவங்க வந்து உலக அமைதிக்கு முன்மாதிரியா இருந்திருக்காங்க. 16 நடிக்க ஆரம்பிச்ச ஏஞ்சலினா ஜோலி இன்னும் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க வயசு 43. புற்றுநோய் பாதிக்கப்பட்டு மீண்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா புற்றுநோய் பாதிப்பு வர்றத முன்கூட்டியே கண்டுபிடிச்சு அதை தவிர்க்க வழிகள் சொன்னது சில பேர் தான். அதுலயும் தன்னோட வாழ்க்கையில பெரிய ரிஸ்க் எடுத்து இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு பாடம் சொல்லி கொடுத்திருக்காங்க இந்த நடிகை, சாரி மனித நேய செயற்பாட்டாளர் ஏஞ்சலினா ஜோலி. இது மாதிரி நிறைய விடயங்கள் உங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு தான் இருக்கேன். யார பத்தி பேசுறது அப்படிங்கறதா ஒரு கன்ஃபியூஷன். உங்களுக்கு யாராவது பத்தி பேசணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்க எனக்கு வந்து கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணலாம். இல்ல என்னோட பேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இல்ல வாட்ஸ்அப்ல கூட என்னை காண்டக்ட் பண்ணி நீங்க வந்து சொல்லலாம். நானும் எனக்கு தெரிஞ்சவங்களை பத்தி நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு வெண்ணோடத்தரை பத்தி பேசுறேன். அது வரைக்கும் உங்களிடம் வெளிவருவது நான் உதை. பை.